டைரக்டர் அரவிந்த்ராஜ் அவர்கள் அற்புதமான ஒரு விஷயத்தை கேப்டனை பற்றி கூறியிருக்கார். என்னென்னா, கருப்பு நிலா படத்தோட ஷூட்டிங், அந்த படம் ஷூட்டிங் நடந்துருக்க இடத்துல ஒரு பாடல் காட்சிகள் வாலி அவர்கள் எழுதியிருக்கிறாரு. கைகால் முடியாதவங்களுக்கெல்லாம் உதவிகள் கொடுக்குற மாதிரி ஒரு பாடல், அந்த பாடலோட வரிகள்லாம் நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு. அப்போ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உதவி பண்ணுற மாதிரி கேப்டனை வச்சு எடுக்கணுமேனு நாங்கள் இடம் செட் போடணுமேனு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கேப்டன் வந்து, என்ன எல்லோரும் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க சொல்லு அப்படிங்கிறாரு. கேட்டுட்டு, இந்த மாதிரி உதவிகள் பண்ண மாதிரி ஒரு பாட்டு இருக்குது சார் அப்படின்னு சொன்ன உடனே, ஆ பண்ணிடலாமா அப்படிங்கிறாரு கேப்டன். பண்ணிடலாம்னு சொன்னோடனே, அப்போ நம்ம எங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு, எம்ஜிஆர் அவரோட பள்ளியில் காது கண்ணு கேட்காத மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு போய் நம்ம உண்மையாகவே உதவி பண்ணிடலாம்னு சொல்லி அவர் என்னென்ன வேணுமோ, வீல் சேரு, காதுக்கு மாட்டுறது, அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு என்ன படிப்பு, புத்தகம், ட்ரெஸ்ஸு, சாப்பாடு எல்லாமே அந்த ஒரு பாடலுக்காண்டி உதவி அப்படியே பண்ணிடலாம்னு சொல்லி அங்கே போய் அப்படி எடுக்கப்பட்ட ஒரு பாடம் தான். ஒரு விஷயத்த என்னென்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இதை எதுக்கு நம்ம இது பண்ணுறது, உதவி தானே, நம்ம உண்மையாகவே பண்ணிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன். அதே மாதிரி எம்ஜிஆர் மறைவுக்கு பிற ஜானகி அம்மையாரை போய் பார்க்க போகும்போது, கருப்புநிலா ஷூட்டிங் அந்த படம்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது போனோம். அப்புறம் ஆசீர்வாதம் வாங்க போகும்போது அரவிந்த்ராஜ் அவர்கிட்ட ஜானகி அம்மையார் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த தம்பி ஒரு பாட்டு வண்டியில் போயிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போகல, அந்த பாட்டை அடிக்கடி புரட்சித் தலைவர் கேட்பார், இன்னொரு விஷயம் என்னென்னா உன்னோட படத்தை நல்லா விரும்பி பார்ப்பார், இந்த தம்பி என்ன மாதிரியே நல்ல கட்டுமுட்டுமாக உடம்பு, என்ன மாதிரியே இறங்கி சண்டை போடுறாப்புல, என்ன மாதிரியே நல்லா இருப்பா போலைய அப்படின்னு சொல்லி புரட்சித் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கடுத்து புரட்சித் தலைவர் நூறு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு, இந்த தம்பி வந்து என்னை அடிக்கடி பார்த்து கொஞ்சம் பேசியிருந்தா, இவர் தான் என்னோடய வாரிசுன்னு வேற சொன்னார், அரசியலில் வந்து எனக்கு வாரிசுனால் இவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்லிக்கிட்டார் எம்ஜிஆர் அவர். என்ன ஒரு விஷயம்னா பார்த்துக்கோங்களேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கேப்டன் போலே ஒரு குணம் உண்டு, அதனால் தன்னோட வாரிசு அடுத்த எதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவராக சொல்லியிருக்கிறாருன்னு ஜானகி அம்மையார் சொன்னாங்க. ஏன்னா அந்த விஷயம் வந்து யாருக்கும் கிடைக்காது, எம்ஜிஆரோட வாரிசு யாருனா விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படி ஜானகி அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம புரட்சித் தலைவருக்கு கிடைத்த மகிமை. ஆனால் எம்ஜிஆர் அதிகதி சந்திப்பதில்லை. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மையார் போய் அடிக்கடி பார்ப்பாங்க, பார்த்து பேசுகிறது, அவங்கக்கிட்ட போய் வாங்குறது. அதுக்கடுத்து பிரச்சார வேணை வந்து ஜானகி அம்மையார் கொடுத்தாங்க, எல்லோரும் ஒன்று ஒன்று வாங்கிட்டாங்களப்பா, உனக்கு என்ன வேணும் கேளுனோடனே தலைவர் பயன்படுத்திய பிரச்சாரக்காரை கொடுங்க, அதை நான் பயன்படுத்தி கொடுன்னு சொன்னோடனே பிரச்சார வேணை கேப்டனுக்காக ஜானகி அம்மையார் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு எம்ஜிஆர் நினைவாக கேப்டன்கிட்ட இருக்குது அந்த ஒரு கார் தான் பிரச்சார வேணை, அதில் தான் பிரச்சாரம் பண்ணுவார். அப்படி ஒரு வெள்ளந்தியான ஒரு நல்ல மனிதர் என்று அரவிந்த்ராஜ் கூறியுள்ளார் கேப்டன்.